வணக்கம், உங்கள் மீனவன். இப்போ நம்ம கையில் வச்சிருக்க மீன் என்ன மீன்னா, இதை வந்து நாங்கள் கட்டா மீன் சொல்லுவோம். இந்த மீன்கள் நிறைய வகை இப்போ இருக்கு. கட்டா, ஓலக்கட்டா, வெள்ளக்கட்டா அப்படிலாம் இருக்குது. மஞ்சள் கட்டான்னு சொல்லுவோம். இதோடைய தோல் பகுதி வந்து அப்படியே மஞ்சள் கலரில் வரும். இருக்கிறதுல இந்த மஞ்சள் கட்டா தான் ரொம்பவே டேஸ்டான ஒரு கட்டா. கட்டாவை வந்து சுட்டு சாப்பிட்டோம் வைங்களேன், வேற லெவலில் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இது குழம்பு வச்சோம்னா பெருசாக அதோடைய ருசி வந்து தோல் பகுதியெல்லாம் அதை உரிச்சிட்டு பார்த்தா கொஞ்சம் சக்க மாதிரி டேஸ்ட் ரொம்ப அவ்வளவா தெரியாது. ஆனால் அதேவே பொரிச்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த தோலையும் நம்ம சேர்த்து தின்னோம்னா அந்த தோல் முறுமுறுன்னு சேர்ந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோலை உரிச்சு கீழே போட்டுறக்கூடாது பொரிக்கும் போது. அந்த மீனையும் அந்த தோலையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதில் எந்த செதிலுமே இருக்காது. இந்த இப்படி இந்த செதில்லாம் கிடையாது. இந்த மீனை நீங்கள் சாப்பிட்டது இல்லைனா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் தைரியமாக கொடுக்கலாம். முள் சென்று முள் மட்டும்தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.